அதுல ஒரு உண்மை என்ன, அந்த அறிக்கையை நான் வெளியிடல, அது ஒண்ணுதான் உண்மையை தவிர அதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் ரஜினியின் மனசுல இருக்கிறது தான். 2016 மே மாதம் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட நகரில் குறிப்பிட்ட மருத்துவமனையில் ரஜினிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. ரஜினி ரஜினியை சுற்றிய ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும்னு சொல்ற போது அப்ப அந்த கடிதத்தை யார் எழுதியிருக்க முடியும், ரஜினியே எழுதியிருக்கணும். நிச்சயமா ரஜினியின் சம்மதத்தோடு தான் அந்த கடிதம் வெளியில வந்தது. அப்படி தொற்று ஏற்பட்டு விட்டால் அது உங்களுடைய சிறுநீரகத்தை மட்டுமல்ல உங்களுடைய முழு உடல்நிலையையும் பாதிக்கும் அப்படின்லாம் டாக்டர்கள் சொல்றாங்க. இத நான் ஏன் இப்பவே சொல்றேன்னா, என்னுடைய அரசியல் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற ரசிகர்கள், என்னை ஆதரிக்க நினைப்பவர்களை நான் ஏமாற்ற நினைக்கல. புதிய அரசியல் இயக்கம் கண்டு தலை அரசியலுக்கு வருவது சாத்தியம் இல்லைங்கிற ரஜினி தெளிவா சொல்லிட்டாரு சார். மூன்றாவது பெரிய மாற்றமாக நீங்க நினைக்கிறீங்க மூணாவது அணி இதுவரைக்கும் ஃபெயிலியரான அணி தான் சார், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மூணாவது அணி பல நேரங்கள்ல ஒருத்தருடைய வெற்றியை உறுதிப்படுத்திருக்கு, இன்னொருத்தருடைய வெற்றியை திட்டமிட்டும் தடுத்திருக்குது. ஒரு தனி மனிதர் ரஜினியோட போய் சேர்ந்தாலும் அது அண்ணாதிமுகவுக்கு இழப்பு தான், திமுகவுக்கு இழப்பு தான். அந்த அடிப்படையில ரஜினி அரசியலுக்கு வந்தால் எல்லா கட்சிக்கும் சேதாரம் இருக்குமே தவிர ஏதோ திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னு பார்க்காதீங்க. நம்பர் ஒன் இல்ல ரஜினி சொல்றது புரியுது, ஆனா பாஜக சும்மா இருப்பாங்களா இல்ல பாஜக அவருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அழுத்தம் கண்டிப்பா கொடுப்பாங்க சார், அதை ரஜினி அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொன்ன. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரதகுரு திரு எஸ் பி லட்சுமண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏற்கனவே நீங்க ரஜினி குறித்து பல விவாதங்கள்ல நம்மகிட்ட பேசும்போது கூட அவரோட அரசியல் நிலைப்பாடுகள் ரொம்ப குழப்பமா தான் இருக்குது, அவர் வரமாட்டாரு அப்படிங்கிற போல ரீதியில் தான் நீங்க பல விஷயங்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஒரு வாரமா வந்து ரஜினிகாந்த் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியே வந்துருந்துச்சு, ஆனா அந்த அறிக்கை ரஜினியோட அறிக்கை இல்லைன்னா ரஜினியே சொல்லியிருக்கிறாரு. ஆனா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உண்மைதான், உடனடி கூடுதல் விஷயங்கள் உண்மைதான் சொல்லியிருக்கிறாரு. போன ஆண்டு 234 தொகுதியிலையும் தனிச்சு போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு இப்போ ரீசெண்டா வந்து ஒரு புரட்சி எழுச்சி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவருடைய ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட்டுன்னு போட்டா ரஜினிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அறிவாலயம் வாசல்ல போஸ்டர் ஓட்டுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி பாக்குறீங்க? ரஜினிக்கு இனிமே தயக்கம் இருந்துகிட்டு இருக்குன்றது உண்மைதானா? இல்ல, ரஜினி அரசியலுக்கு வர்றது கொஞ்சம் சந்தேகம்னு நான் சொன்னதுக்கு காரணம், ரஜினிக்கு துணிச்சல் இல்ல, அவருக்கு ஆளுமை இல்ல அப்படிங்கறதுனால இல்ல. இப்போது இருக்கிற சட்ட விதிகளின்படி 96 காலகட்டத்துல எல்லாம் தமாக என்ற ஒரு கட்சியை ஒரு 20 நாள்ல போய் பதிவு பண்ணிட்டு சைக்கிள் சின்னத்தை வாங்கிட்டு வந்த மாதிரிலாம் இப்ப யாருமே பண்ண முடியாது. ஒருத்தர் ஒரு புதிய கட்சியை தொடங்கணும்னா முறைப்படி அதற்குரிய விதிமுறைகள் படி அதை விண்ணப்பங்களை நிரப்பி தேவையானதை நிறைவேற்றி கொண்டு கொடுத்தோம்னா 3 மாசம் வெயிட் பண்ணணும், ஒரு பொது அறிவிப்பு கொடுக்கணும், பொதுமக்கள் யாருக்காவது அதுல அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கணும், இப்படி பல பல உள் விதிகள் சேர்க்கப்பட்ட பிறகு ஒரு 6 மாசமாவது கட்சி பதிவு பிளஸ் அந்த நடைமுறைகளுக்கே தேவைப்படுது. இதை தாண்டி ரஜினி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு மாவட்டந்தோறும் முதல்ல கட்சி அமைப்பை உட்கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அந்த மாவட்ட செயலர்களுக்கு கீழே ஒன்றிய செயலர்கள் கிளைக்கழகங்கள் வரைக்கும் கட்சியை கொண்டுட்டு போகணும். ஒரு ஒரு கிராமத்திலையும் கட்சி கொடி பறக்கணும், கட்சி பேர் தெரியணும். இதுக்கு 1-2 ஆண்டாவது தேவைப்படும் நான் சொன்னேன். ரஜினி சொன்ன ஒரு விஷயம் உண்மைன்றதை நானே வலியுறுத்தினேன். 2017 டிசம்பர் 31 ரசிகர்கள் மத்தியில் அவர் பேசுற போது, கலைஞரும் ஜெயலலிதாவும் மறைந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமைக்கான வெற்றிடம் இருக்குன்னு அவர் சொன்னதை நான் நிஜம்னு சொன்னேன். அது உண்மைதான், இன்னைக்கும் இருக்கு அந்த ஆளுமைக்கான வெற்றிடம். ஸ்டாலின் இல்லையா எடப்பாடி இல்லையானா அவங்க எல்லாம் தங்களை முன்னிறுத்தி இப்பதான் முதல் முறையாக ஒரு சட்டமன்ற பொது தேர்தலில் சந்திக்க போறாங்க. அந்த போட்டியாளர்கள் நானும் ஒருத்தரா இருக்கணும்னு ரஜினி நினைச்சிருந்தானா 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கட்சியை தொடங்கி இருக்கணும், அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த யதார்த்தங்களை உணர்ந்து இந்த ஆண்டு மார்ச் 12 நினைக்கிறேன் லீலா பேலஸ் தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி
தான் கட்சி ஆரம்பிக்க போறேன், அந்த கட்சி எப்படிப்பட்டதா இருக்கும், அதுல யாருக்கு எவ்வளவு பதவி, அந்த பதவியில் இருப்பவர்களுக்கு வயசு என்னவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் முதலமைச்சர் பதவியில் அமர விரும்பல, நான் ஒருத்தர் அடையாளம் காட்டுவேன், நல்ல ஆட்சியை தருவேன், இந்த கருத்துக்கள்லாம் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உண்டாகும், அந்த எழுச்சி புரட்சியை பார்த்துட்டு நான் நேரடியாக அரசுக்கு வர்றேன்னு சொன்னார். எனக்கு கிடைத்த தகவல் படி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்த பிறகு ஒரு 3 அல்லது 4 வாரம் கழித்து இன்னொரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை அதே அரங்கில் நடத்த அவர் திட்டமிட்டிருந்தார். இதெல்லாம் ரஜினியினுடைய அரசியல் ஆலோசனை சொல்லி சொல்லி கொடுத்த சில ஆலோசனை தான், நான் கொச்சைப்படுத்தல. முதல்ல இப்படி சொல்லிடுங்க, அப்புறம் நம்ம ஒரு சர்வே எடுத்தோம், சமூகத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் கலந்து பேசிட்டோம், அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் எழுச்சி இருக்கிறது நிஜம்தான், எழுச்சியா இருக்கிறாங்க, நீங்கள் வெளியிட்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திடுச்சு, ஆனால் அதை நீங்களே வந்து செயல்படுத்தினாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி மக்கள் எல்லாம் கேட்டுக்கிறதுனால நான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த ரஜினி திட்டமிட்டு இருந்தார். இது அவருடைய இமேஜை கொஞ்சம் கொஞ்சமா பூஸ்ட் பண்றதுக்குன்னு அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் எடுத்த முடிவா இருக்கலாம். அதற்கு பின்னால் அவர் செயல்படுத்த இருந்த பல்வேறு திட்டங்களை எல்லாத்தையுமே கொரோனா என்கிற ஒரு பேரிடர் தகர்த்து எரிஞ்சிடுச்சு. ரஜினியால எழுச்சிங்கிற வார்த்தையில ஏங்கிற எழுத்த கூட பார்க்க முடியல. இந்த யதார்த்தத்தை உணர்ந்துதான் அதற்கு இடையில இந்த 5 மாதங்கள்ல கொரோனா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற போது எனக்கு கிடைத்த தகவல் படி ஏற்கனவே சிறுநீரக சிகிச்சை எடுத்துக்கொண்ட ரஜினிக்கு கடந்த சில மாதங்களாக அதுல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய அளவுக்கு உடல் நலம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய அளவுக்கு மாறி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக ரஜினி எழுதியதாக சொல்லப்பட்ட ஒரு கடிதம் சமூக வலைதளங்கள்ல உலா வந்தது. அதை மையமாக வைத்து தொலைக்காட்சிகளும் விவாதிச்சு ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிகேஷன் வேர்ல்டுல ஒரு தகவல், அதுவும் ரஜினியே சொன்னதாக, ரஜினியே எழுதியதாக வெளியிட்ட ஒரு கடிதம் 3 நாளா உலா வர்ற போது அதை ஒரு துளி கூட அதை பத்தி கவலைப்படாமல் கண்டுகொள்ளாமல் ரஜினி இருந்தாருனாலே அந்த கடிதம் அவருக்கு உடன்பாடானதுதான் அப்படின்னு நானும் ஒரு பார்வை பார்த்தேன். சில விவாதங்கள்ல அதை நான் சொன்னேன். அதை உறுதிப்படுத்துற மாதிரி 4வது நாள் அவர் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டு, அந்த கடிதத்தை வெளியிட்டது நான் அல்ல, அது எனது அறிக்கை அல்ல, உண்மைதான் ரஜினி வந்து அவருடைய லெட்டர் ஹெட்ல அது வரல, அவர் ஆபீஸ்ல இருந்து அது மெயில் வரல, அவருடைய மெயில் ஐடியில இருந்து அது வரல, ஆனால் அதில் சொல்லப்பட்ட மருத்துவ விஷயங்கள் மற்றும் அதற்கு டாக்டர்கள் கொடுத்த மருத்துவ ஆலோசனைகள் அனைத்தும் உண்மைன்னு சொல்றார். அப்போ அந்த கடிதத்தை திருப்பி எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பேராவையும் அரசியல் இருக்கும், அந்த அரசியல் முடிகிற போது மருத்துவம் சார்ந்த ஒரு கருத்து அதுல சொருகி இருக்கும். சோ அந்த லெட்டரை நீங்க பிரிச்சே பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த அறிக்கையும் ரஜினியினுடைய உடல்நிலை அதற்கு டாக்டர்கள் கொடுத்த அறிவுரையின் காரணமாக அரசியல் நிலைப்பாடு அப்படின்னா அது போய் முடியும் அந்த கடிதம். அப்போ பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. அதுல ஒரு உண்மை என்ன, அந்த அறிக்கையை நான் வெளியிடல, அது ஒண்ணுதான் உண்மையை தவிர அதில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் ரஜினியின் மனசுல இருக்கிறது தான். ஒரே ஒரு ஆதாரத்தை அந்த கடிதத்துல நம்ம எடுத்துக்கலாம். 2011ல் ரஜினி சிறுநீரக சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட ஆபத்தான நிலையில சென்னையில இருந்து சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லப்பட்டார் தனி விமானம்னு நினைக்கிறேன். அப்படி அழைச்சிட்டு போனது ஊருக்கே தெரியும், அங்கே ஏதோ சிகிச்சை நடந்ததுன்னா ஒரு பத்திரிகையாளரான இது எனக்கே, நான் ஓரளவு கவனிக்கிற எனக்கே அது அதுதான் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த கடிதத்தில் இன்னொரு விஷயம் வந்திருக்கு, 2016 மே மாதம் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட நகரில் குறிப்பிட்ட மருத்துவமனையில் ரஜினிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதுல இருக்கு. அது எனக்கே புது தகவல், உங்களுக்கு அது புது தகவலா இருக்கும், இதை நான் சொல்லல, அந்த கடிதமே சொல்லுது. இந்த செய்தி ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும், அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது ரஜினி ரஜினியை சுற்றிய ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும்னு சொல்ற போது, அப்ப அந்த கடிதத்தை யார் எழுதியிருக்க முடியும், ரஜினியே எழுதியிருக்கணும், ரஜினி சொல்ல சொல்ல அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் எழுதியிருக்கணும், இல்ல ஒருவர் எழுதிய கடிதத்தை ரஜினி ஒப்புதலோடு வெளியில விட்டுருக்கணும். நிச்சயமா ரஜினியின் சம்மதத்தோடு தான் அந்த கடிதம் வெளியில வந்தது. அது ஒண்ணு கொச்சைத்தனம் இல்ல, அது ஒரு சட்ட விரோதம் இல்ல. ஏன்னா ரஜினியினுடைய அது இமேஜ் டேமேஜ் ஆகாம ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஆகிட்டா முதல்ல இப்படி ஒரு ஆழம் பார்ப்போம், எடுத்த உடனே வரலன்னு சொல்ல வேணாம். ஏன்னா நான் ஒரு ஆட்சி அமைப்பேன், அந்த ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியா இருக்கும், சிஸ்டம் சரியில்லை, அந்த சிஸ்டத்தை சரி பண்ண வர்றேன், என் அரசியல் ஆன்மீக அரசியலா இருக்கும், நான் வெற்றிடம் இருப்பது நிஜம், அந்த வெற்றிடத்தை நான் நிரப்புவேன் அப்படின்னு பல நேரங்கள்ல அறைகூவல் விடுத்த ரஜினி திடீர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு அரசியலுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம், உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னால் அது ஒரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சு அதை அறிக்கையை திட்டமிட்டு உணர விட்டு 4வது நாள் ட்விட்டர் அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் வெளியிடலைன்னு சொல்றேன். சரி, அது அப்படியே இருக்கட்டும், அது ரஜினியினுடைய மனப்போக்கு, குறைஞ்சபட்ச நேர்மையோடு அதில் இருந்த மருத்துவ விஷயங்கள் உண்மைதான்னு வேறு எந்த தலைவரும் சொல்ல தயங்குகிற உண்மைகளை
ரஜினி வெளிப்படையா ஒத்துக்கிட்டார், அந்த நேர்மையை நம்ம பாராட்டணும். இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். அதுல என்ன சார் சொல்லியிருக்கு அந்த கடிதத்துல, நான் வந்து இப்படி எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினேன், என்னுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் நினைச்சேன், அந்த எழுச்சியின் தொடர்ச்சியா நான் தமிழ்நாட்டுல சுற்றுப்பயணம் போகலாம்னு நினைச்சிருந்தேன், அக்டோபர் 2 ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் கட்சியின் பெயரையும் கொடியையும் அறிவிக்கலாம்னு இருந்தேன், அறிமுகப்படுத்தலாம்னு இருந்தேன், ஆனால் இது அத்தனையும் கொரோனா என்கிற பேரிடர் அந்த திட்டங்களை மாற்றி அமைச்சிடுச்சு. சரி, இந்த நேரத்துல அவர் சொல்றாரு, நான் ஏற்படுத்த நினைத்த எழுச்சி சும்மா வராது, சமூக வலைதளங்கள் மூலமாக அரசியல் நடத்த முடியாது, நிஜமாகவே மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை உண்டாக்கி அதன் காரணமாக ஒரு புரட்சியை நான் பார்க்கணும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நான் மக்களிடம் போவது அவசியம், அங்கே மாநாடுகளை கூட்டணும், பொதுக்கூட்டங்களை நடத்தினாதான் நான் நினைக்கிற எழுச்சி அவர்கள் மத்தியில் எழுப்ப முடியும், ஆனால் இப்போது கொரோனா அதற்கு இடம் தரவில்லை. இதெல்லாம் அந்த கடிதத்துல இருக்கு. ஏன் இடம் தரல? டாக்டர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு, உங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், அப்படி ஏற்பட்டால் அது உங்களுடைய உடல்நிலையை மிகவும் பாதிக்கும். அடுத்த வரி கவனிங்க, ஒருவேளை தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தடுப்பூசியை உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளுமா என்பது சந்தேகம், அப்படி தொற்று ஏற்பட்டு விட்டால் அது உங்களுடைய சிறுநீரகத்தை மட்டுமல்ல உங்களுடைய முழு உடல்நிலையையும் பாதிக்கும் அப்படின்லாம் டாக்டர்கள் சொல்றாங்க. இத நான் ஏன் இப்பவே சொல்றேன்னா, என்னுடைய அரசியல் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற ரசிகர்கள், என்னை ஆதரிக்க நினைப்பவர்களை நான் ஏமாற்ற நினைக்கல, கடைசி நேரத்துல இதை சொன்னா அவங்க ஏமாந்துருவாங்கிறதுனாலதான் நான் இப்போதே சொல்கிறேன்னு ஒரு ஒரு வரிக்கு இடையிலேயே தன்னுடைய மருத்துவ ரீதியான உண்மைகளை சொல்லி தான் அரசியலுக்கு கள அரசியலுக்கு நேரடியாக வர முடியாத சூழலை விளக்கி சொல்றார் ரஜினி. அதெல்லாம் உண்மைங்கிற போது நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. அரசியலுக்கு வருவது, புதிய அரசியல் இயக்கம் கண்டு கள அரசியலுக்கு வருவது சாத்தியம் இல்லைங்கிற ரஜினி தெளிவா சொல்லிட்டாரு சார். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சோ இந்த அறிக்கையில இருந்தும் சரி, இந்த லெட்டர்ல இருந்தும் சரி, இவர் கொடுத்த விளக்கத்துல இருந்தும் சரி, அவர் நான் அரசியலுக்கு வரமாட்டாங்க, தயவுசெஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு ரசிகர்கள்ட்ட சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அரசியல்னு மொத்தமா சொல்லல, கள அரசியல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். நான் ஒரு புதிய கட்சியை துவங்கி அந்த கட்சியை மக்களிடம் எடுத்துட்டு போற அளவுக்கு நான் ஒரு ஒரு மாவட்டமா அல்லது தமிழ்நாட்டை ஒரு முறை இரண்டு முறை சுத்தி வருகிற அளவுக்கு என் உடல்நிலை இடம் தரல, ஒருவேளை மருத்துவர்களின் ஆலோசனையை மீறி நான் அப்படி வந்தால் எனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டால், அதன் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டால் மேலும் பல சிக்கல்களை அது உருவாக்கும்னு ரசிகர்களுக்கு எச்சரிக்கிறார். இவ்வளவுக்கு என் தலைவரை நான் வந்து அரசியலுக்கு வர வைப்பேன், என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் தெரிவிப்பேன், ஸ்டாண்ட் என்னோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரிவிப்பேன், நான் கட்சி தொடங்குவேன்னு அவர் சொல்லல சார். என்னோட ஸ்டாண்ட்னா என்ன? நான் இன்னார ஆதரிக்கிறேன், இன்னார எதிர்க்கிறேன், இந்த நபர் எந்த சூழ்நிலையும் ஆட்சிக்கே வரக்கூடாது, இவர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுக்கு விரோதம், எந்த சூழலை இவர் ஆட்சிக்கு வரவிடாதீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். இல்ல, தமிழ்நாட்டு மக்களாகிய உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் அல்லது குறிப்பாக இந்த தலைவர்கள் மறைந்த பிறகு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும், என்னவிட நீங்க புத்திசாலிங்க, நீங்களே தெளிவா உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு ஒரு அறிக்கை வரலாம், ஒரு வாய்ஸ் வரலாம். நிலைப்பாடுங்களுடைய அர்த்தம் இதுதான். ஏதோ சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல ரஜினி நிலைப்பாடுன்னு சொன்னது கட்சி ஆரம்பிக்கிறேன். ஏன் சார் கட்சி ஆரம்பிப்பேன்னு ஒரு பிரத்யேக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தி அதை லைவ்ல காட்டணும்னு அவ்வளவு மெனக்கெட்டு திட்டமிட்டு ஒட்டுமொத்த நாடும் உலகமும் பாக்குற மாதிரி ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி அரசியலுக்கு வருவேன் கட்சியை ஆரம்பிப்பேன்னு சொன்ன ரஜினி, இவ்வளவு இக்கட்டான நேரத்துல இவர் அரசியலுக்கே வரமாட்டார் என்று என்னை போன்றவர்கள் உறுதியாக நம்ப வைக்கிற அந்த அறிக்கை வந்த பிறகு ஒரு ட்விட்டரை பதிவிடுறாரு, நான் எப்போது கட்சி தொடங்குவேன் என்பதை நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுப்பேன் அதுல வார்த்தை இருக்கா? இல்ல. ஏன் அந்த வார்த்தையை சொல்ல மறுக்கிறார்? ஏன்னா ரஜினியினுடைய உடல்நிலை இப்போது அதற்கு ஒத்துழைக்கல. இதான் நான் தொடர்ந்து சொல்றேன். ஓகே, என் டவுட் என்னன்னா, இப்ப ரஜினுடைய ஆதரவாளர்கள் கருதப்படக்கூடிய கரத தியாகராஜன் சொல்றாரு, நிர்வாக சங்க ஆலோசகர்களோட வந்து ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவு எடுப்பார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கடிதத்திலேயே எந்த இடத்துலயுமே கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படிங்கறத சொல்லலன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஏன் 2021 மட்டும் பாக்குறீங்க, 2026 இருக்கு, அப்ப கூட அவர் வந்து கட்சி நல்லா இந்த 4 வருஷத்துல பலமாக்கி 2026 வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இருக்கட்டும் சார், அது ரஜினியை மதிப்பவர்கள் ரஜினி அரசியலுக்கு வரணும்னு கடந்த 25 வருஷத்துக்கு மேல சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, நேற்று அவர் வீட்டு வாசல்ல போய் டி ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு தலைவாணி வான்னு சொன்னவங்க, ஏன் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டினவங்க, இவங்க எல்லாருமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கவங்க தான். அவனுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல.
அப்படி பார்த்தா ஏன் 26 நிறுத்திக்கிட்டீங்க சார்? ஏன் 2031 ஏன் சொல்லல நீங்க? நாம டிஸ்கஸ் பண்றது 21 தேர்தல், 234 தொகுதிகள்லயும் நான் போட்டியிடுவேன், நம்ம கட்சி போட்டியிடும், அதுதான் போர், போர்னு வந்தா நான் பின்வாங்க மாட்டேன்னு சொன்ன ரஜினி 2021 மனசுல வச்சுதான் சொல்றார். வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறேன்னு சொன்னது 26 இல்ல சார், 31 இல்ல. நான் திங்கக்கிழமை வெற்றிடம் இருக்கு, புதன்கிழமை வெற்றிடம் இருக்கு, செவ்வாய்க்கிழமை இல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்க வெற்றிடம்னா வெற்றிடம் தான், அதுக்கு அடுத்து வரப்போகிற முதல் பொது தேர்தல் 21 தான். ரஜினி இப்போ கட்சி ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்களோ நானோ அல்லது நமக்கு அதிகாரம் கிடையாது. அவர் எடுத்த முடிவை நம்ம விமர்சிக்கிறோம். 21 தேர்தலுக்கு அவர் கட்சியை தொடங்க மாட்டார், கள அரசியலுக்கு வரமாட்டார். அவர் 100 வருஷம் நல்லா இருக்கட்டும் சார், 21 கட்சி தொடங்கட்டும். நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு நிலைப்பாடை தெரிவிப்பாரு, அவர் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாருன்னு. அந்த நிலைப்பாடை தெரிவிப்பதன் மூலமா தமிழ்நாட்டு அரசியல்ல என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்து அவர் நம்புறாரு? ஏன்னா அவர் நிலைப்பாடு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், சிஸ்டம் சரியில்லாம பாரு, அப்புறம் மோடியை ஆதரிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பேசிருக்கிறாரு அப்படின்னா அவர் கிளீனா ஆன்டி டிஎம்கே அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்றத நான் புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஏடிஎம்கேக்கு ஆலோசனை தருவாரா, ஏடிஎம்கேவை ஆதரிப்பாரா, அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது இது? இல்ல ஏடிஎம்கே நீங்க எப்படி எடுத்துட்டு வர்றீங்க? சிஸ்டம் சரியில்லைன்னா எந்த சிஸ்டம்? கடந்த அவருமே அந்த ஸ்டாண்ட்ல இருக்கும் போது பிஜேபிக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கும் போது அவர் டிஎம்கே எதிர்க்கிறாரு புரிஞ்சுக்க முடியுது. இல்ல கந்த சஷ்டி கவசத்துல திமுகவுக்கு எதிராக ஒரு அந்த அரசியலை நடத்தினது பிஜேபி, புரியுதுங்களா? அதுல ஸ்டாலின் செஞ்ச தவறு எடுத்த உடனே இதை நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்ல தவறுனது தவிர ஸ்டாலினோ திமுகவோ அதுல பெருசா எதுவும் செய்யல. அவர்கள் இந்துக்களுக்கு எதிரான கட்சிங்கிற விமர்சனத்தை பிஜேபி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கான பதிலடி திமுக கொடுக்குது, அது அவருடைய அரசியல். ஆனா இல்ல ரஜினி திமுகவுக்கு எதிரான நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார்? அண்ணாதிமுக ஆதரவுன்னா சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னீங்களா, எந்த சிஸ்டம் சொல்லுங்க சார்? கவர்மெண்ட் அரசியல் கட்சி திராவிட அதான் இத்தனை ஆண்டுகள்ல சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு திமுகவும் அண்ணாதிமுகவும் தான் காரணம் ரஜினியின் பார்வையில. நீங்க திமுக மட்டும் தனியா ஒதுக்காதீங்க, அண்ணாதிமுக மட்டும் தனியா. அப்படி பார்த்தா கரண்ட்ல சிஸ்டத்தை கெடுத்துட்டு இருக்கிறதே அண்ணாதிமுக தான், இதுதான் ரஜினியுடைய வார்த்தை. மறுக்க முடியுமா உங்களால? சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா இன்னைக்கு அந்த சிஸ்டத்தை தங்கள் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அண்ணாதிமுக தான் சார் முதல் குற்றவாளி ரஜினியின் பார்வையில. அப்போ அவருடைய ஆதரவு இருங்க, அப்போ அவருடைய ஆதரவு திமுகவுக்கு கிடையாது, அண்ணாதிமுகவுக்கு கிடையாது. சரி, வேற எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் இன்னொரு மூன்றாவது நபரை, மூன்றாவது அணியை, புதிய அணியை அவர் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆதரிச்சாருன்னா அவர் எந்த அடிப்படையில, எந்த முன்னேற்பாட்டோடு, எத்தகைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த அணியை, அந்த தனிநபரை ஆதரிக்கிறாரு நம்ம பார்க்கணும். நான் ஒரு உறுதிமொழியை வாங்கிக்கிட்டேன் அவங்க கிட்ட, இவர்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி சிஸ்டத்தை சரி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்ல என் வார்த்தையை கேட்டுக்கிட்டு ஆட்சி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ரஜினி என்ன சொல்ல போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரஜினி கண்ட கனவை, ஒருவேளை அவர் கண்ட கனவு நிஜம் அப்படின்னு நான் நம்பி நான் சொல்றேன், ஒரு மூன்றாவது நபருக்கு ஆதரவு அளிப்பதாலேயோ ஒரு புதிய அணியை ஆதரிப்பதாலேயோ அவருடைய கனவை நனவாக்க முடியாது. ஆனால் இந்த சிஸ்டம் கெட்டு போனதுக்கு காரணமான இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா நான் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கேன்னு அவர் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு நியாயம் கற்பிக்க முடியும். அது என்ன எடுக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கிற பொறுத்தா நம்ம விவாதிக்க முடியும். அதுக்கு மேல அதுல போய் உள்ள நுழைஞ்சு நம்ம கருத்து சொல்ல முடியாது. இல்ல சார், இப்போ இந்த மூன்றாவது சக்தியை தான் அவர் ஆதரிப்பாருன்னு நீங்க சொல்ற குழு எடுத்துக்கிட்டா கூட மூன்றாவது இங்க யார் இருக்கிறா? ஏடிஎம்கே டிஎம்கேக்கு மாற்றாக மூன்றாவது பெரிய அளவுல யார் இருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க? யார் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் இல்ல? சீமான் இல்லையா, கமல் இல்லையா, டிடிவி தினகரன் இல்லையா? இருங்க சார், டிடிவி தினகரனையே பேச மறுக்கிறீங்க. கமல் இல்லையா, சீமான் இல்லையா, அதிமுக கூட்டணியில் இன்னைக்கு போட்டி போட முடியும் நினைக்கிறீங்களா நீங்க? இது ஏன் நீங்க அவநம்பிக்கை ஏற்படுத்திருக்கீங்க? நம்ம ரஜினி என்ன நிலைப்பாடு எடுப்பார்னு கேக்குறீங்க, மூன்றாவது இடத்துல யாருமே இல்லைன்னு சொன்னதுக்கு என்னுடைய பதில சொல்றேன். இந்த நான் குறிப்பிட்ட மூணு பேர் இல்லாம ஏன் இன்னொருத்தர் இருக்க கூடாது சொல்லுங்க சார். நடிகர் கார்த்திக், நான் என்ன சொல்றேன், ஏத்த மாதிரி யாருமே இல்லைங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதங்கிற. நானு யார் வேணாலும் இருக்கட்டும், இப்ப ரஜினி ஆதரிக்கிற வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த முகங்களை சொல்றேன், ரஜினி ஆதரிக்கலாம் அவங்க கட்சியை கலச்சிட்டு போயிருவாங்களா? கமல் ஏற்கனவே அறிவிச்சாரு சார், முதலமைச்சர் வேட்பாளர் பிராந்தான்னு நாம் தமிழர் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. நாங்க தனித்து இயக்கம் கண்டுவோம், தனித்துதான் போட்டிடுவோம்னு சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரன் டெல்லிக்கு போனார், ஏன் போனார்னு தெரியாது. அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் ஒரு கட்சியை கலைக்கிறதுக்கோ அல்லது வேற எங்கேயோ போயிட்டு இமயமலைக்கோ போக போறதில்ல, அவரும் அரசியல் வளர்த்து நிக்கதான் போறாரு, ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்க போறாரு. அதிமுக கூட்டில இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 10 நாள் என்ன நிலைப்பாடு எடுக்குது, அதிமுக கடுமையா விமர்சிக்குது. அந்த கூட்டணி விட்டு அந்த கட்சி வெளியில வந்து அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? அப்ப நீங்க சொன்ன மூன்றாவது நபர் பாமக அதுல வந்துருது. இந்த பாமக ஒருவேளை திமுக போய் சேருது, இட நெருக்கடி காரணமாக அங்கிருந்து
விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ வெளியில வருது. நீங்க சொன்ன மூணாவது ஆள் காங்கிரஸாகவும் வர்றாங்க, விடுதலை சிறுத்தைகளாகவும் வர்றாங்க. மூணாவதுங்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார், நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் இரண்டு பேரும் கட்சிகள்லாம் திமுக அதிமுகன்னு சொல்லலாம், இரண்டு அணிகள்லாம் திமுக அதிமுகன்னு சொல்லலாம். அந்த இரண்டு அணிகளையும் சிக்கல் இல்லையா? எந்த ஒரு விஷயத்துல எந்த தேர்தல் களமாகட்டும் வெற்றி தோல்வியை அந்தந்த சூழல் தான் தீர்மானிக்குது. மூணாவது அணி இது வரைக்கும் ஃபெயிலியூரான அணிதான் சார், ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த மூணாவது அணி பல நேரங்கள்ல ஒருத்தருடைய வெற்றியை உறுதிப்படுத்திருக்கு, இன்னொருத்தருடைய வெற்றியை திட்டமிட்டும் தடுத்திருக்குது. அப்ப சொல்லுங்க, இருமுனை போட்டி, இருமுனை போட்டிங்களா? அந்த இருமுனையில யாரு வெற்றி யார் தோல்வி உங்களால சொல்ல முடியுமா? அதை தீர்மானிப்பது இந்த மூன்றாவது ஆளா தான் இருப்பார். அப்படி மூன்றாவது ஆளாக வந்த விஜயகாந்த் தான் ஒரு அணியோட சேர்ந்து திமுகவுக்கு கூட பிரதான எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கணும், எதிர்கட்சி தலைவர்கிற பதவியில போய் உட்கார்ந்தார் சார் விஜயகாந்த். யாராவது எதிர்பார்த்தமா சொல்லுங்க. புரிஞ்சுக்க முடியுதுனால. ஆனா நேற்று கூட பாத்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு, அவர் வந்து வராம இருக்கிறதுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லது, அவருடைய உடல்நலனுக்கு நல்லது. முக்கியமா அவர் பேச்சுல வந்து நாட்டுக்கும் நல்லதுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு தான். ஏன்னா சாதிய மதவாத கூட்டத்துக்கு முன்னாடி அவர் சிக்கிப்பாரு, வேண்டாம், அவர் எடுத்த முடிவு ரொம்ப சரியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா இதே தொல் திருமாவளவன் அவர்கள் தான் முத முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கப்படுற ஒரு அறிவிப்பு வெளியிடும் போது ஜெயலலிதா மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களை போல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா தான் ரஜினிகாந்த் இருப்ப வாய்ப்புகள் நிறைய, ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் தான் சொல்லியிருந்தார். அவர் நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சீமான் அவர்கள் தொடர்ந்து ரஜினிகாந்த் வரவே கூடாது, நல்ல முடிவு வராதிங்க அப்படிங்கிறார். இந்த ரெண்டு முடிவு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமானுடைய கருத்து கொள்கை சார்ந்தது. அவர் தமிழரே அல்ல, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுங்கிற அந்த அடிப்படையில அவர் முதல்ல ரஜினியை எதிர்த்தார். முதலமைச்சர் வேட்பாளராக நான் இருக்க மாட்டேன்னு சொன்ன கருத்தையும் சீமான் வரவேற்றார். அது அவருடைய சித்தாந்த அடிப்படையிலானது. திருமாவளவன் கூட தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டதான் நான் சொல்ல, ரஜினியினுடைய அறிக்கை வெளிவந்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் உண்மைதான், வெளியிட்டது மட்டும்தான் நான் இல்லைன்ற ஒரு ட்விட்டர் பதிவை அதிகாரப்பூர்வமாக ரஜினி வெளியிட்ட பிறகு திருமாவளவன் இந்த கருத்தை சொல்றார். அது முழுக்க முழுக்க ரஜினியின் உடல்நிலை மீது அக்கறை கொண்டு வெளியிடப்பட்ட கருத்தா தான் நான் பாக்குறேனே தவிர, திருமாவளவன் ஏதோ உள்நோக்கத்தோட பேசினாருன்னு நான் பார்க்கல. ஏன்னா ரஜினி மீது எப்போதுமே ஒரு பிரியம் கொண்டவர், அன்பு கொண்டவர் தான் திருமாவளவன், மற்ற எந்த தலைவர்களையும் போல. அரசியலுங்கிறது வேற. சரி, இதையெல்லாம் மீறி ரஜினி நாளைக்கு அரசியலுக்கு வரான்னு வச்சுப்போம். கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாச்சு, அந்த தடுப்பூசி ரஜினியோட உடல்நிலைக்கு ஏத்துக்குச்சு, ரஜினி முழு ஆரோக்கியத்தோடு வந்துட்டா டிசம்பருக்குள்ள. ஜனவரியில இருந்து அவர் ஒரு கட்சியை தொடங்க போறார், தமிழ்நாடு முழுக்க சுத்தி வர போறார், பிஜேபியோடய கூட்டணி வைக்கிறார்னா திருமாவளவன் என்ன சும்மா இருப்பாரா? அந்த ரஜினியை கிளி கிளின்னு கிழிப்பார். ஏன்னா அது சித்தாந்த அரசியல், அவர் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற திருமாவளவன். அப்ப ரஜினி எதுக்குதான் போறார்? ரஜினியே தன் உடல்நிலையை, என்னை போன்றவர்களையே இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் களத்தை கவனித்துக் கொண்டு வருகிற நம்மை போன்றவர்களுக்கே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதங்கம் பரிதாபம் கலந்த பார்வையோடு ரஜினியோட உடல்நிலையை பார்க்க வச்சிருக்கு. அது சொல்லப்பட்ட விஷயங்கள். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ரஜினி அப்படிங்கிற போதே அவர் எவ்வளவு கவனமா இந்த கொரோனா காலத்துல இருக்கணுங்கிறது நம்ம எல்லாம் புரிஞ்சுட்டு, கோமார்பிடிட்டி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே வந்தமே கடந்த 6 மாசமா ஒரு ஒரு மரணங்கள் நிகழ்ற போது அந்த வளையத்துக்குள்ள ரஜினி போயிடக்கூடாதுங்கிற ஒரு பதைப்பதைப்பு ஒரு தனி மனுஷனா ஒரு பத்திரிகையாளரா உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். அப்ப நிச்சயமா திருமாவளவனுக்கும் அந்த கவலை இருக்கும். உங்க உடல்நலம் தான் முக்கியம். ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவதை விட, ஒருவரை முதலமைச்சர் ஆவதை தடுப்பதை விட, தானே முதலமைச்சர் ஆவதை விட முக்கியம் ரஜினி ஆரோக்கியமா உயிரோடு இருக்கணுங்கிறது தான். அந்த கவலை தான் திருமாவளவனுடைய கருத்துல பாக்குறேனே தவிர, ஏதோ திருமாவளவன் சொல்லிட்டனால ரஜினி வராம இருக்க போறதும் இல்ல, அப்படியே ரஜினி வந்துட்டாலும் திருமாவளவன் அரசியல் களத்தோட்டு வெளியே போக போறதும் இல்ல. தன் அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராக ஒரு ரஜினி நிலைப்பாட்டை எடுத்தால் அந்த ரஜினியை ஏத்தும் திருமாவளவன் அரசியல் பண்ணதான் போறார். இல்ல சார், எதனால இந்த கேள்வி கேட்கறேன்னா, ஒரு இப்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ்ல டிஎம்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த அலையன்ஸை வந்து ஒருவேளை ரஜினியுடைய வருகையை கூட பாதிப்படைய செய்யலாம். சோ வராதிங்க, அதான் நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு அப்படின்னா, எங்க வந்துட்டாருன்னா நம்மளுடைய இந்த வெற்றி வாய்ப்பை பறி போயிடுமோ, அந்த வெற்றி வாய்ப்பை வந்து கணிசமா குறைப்பதற்கான வாய்ப்பு ரஜினி எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு வெளிப்படம் அதை பார்க்க முடியும் தானே? அதையே ரஜினி வந்தா திமுக கூட்டணியை தான் பாதிக்கணும் ஏன் சார் எடுக்கிறீங்க? ரஜினி வந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க பேசுறீங்க? நான் புரிஞ்சுக்கிறேன், ரஜினி ஒரு புது கட்சி தொடங்கினால் அதான அர்த்தம். ஆமா, அதான சொல்ல வரீங்க. சரி, அப்படி ரஜினி புது கட்சி தொடங்கினா அதுல ஒரு 100 பேர் போய் சேர்றான்னா, அந்த 100 பேர் எங்க இருந்து சார் வருவா? ஆந்திரால இருந்தா, சந்திரமண்டலத்துல இருந்தா, இல்ல பஞ்சாப் பீகார்ல இருந்து வருவாங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான் 100 பேர் வந்து சேருவான். அந்த 100 பேர் எங்க இருந்து வருவாங்க? திமுக இருந்து வருவான், அண்ணா திமுக இருந்து வருவான், பிஜேபில இருந்து வருவான், விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து வருவான், ரஜினியுடைய ரசிகனாகவே இருக்கிற வருவான். இவங்க எல்லாம் 50%னா, ஒரு ஒரு தேர்தல்லையும் சுமார் 40 முதல் 50% பொதுமக்கள் வாக்குகள் ஒன்று இருக்கு, எந்த கட்சியும் சாராதவர்கள்.
அந்தந்த ஓகே நேரத்துல தங்களுடைய வாழ்க்கை நிலையை வச்சிருக்கிற கட்சிகள், வச்சிருக்கிறதுக்கு காரணமான கட்சிகள், தங்களுக்கு பிடித்த தலைவர்கள், அந்த தலைவர் இருக்கிற கட்சி, அந்த தலைவர் இருக்கிற கூட்டணி, அப்படி எல்லாம் பார்த்து வாக்களிக்கிற மக்கள் 50% இருக்கிறாங்க. அந்த 50% நான் மக்களுக்காக தான் எல்லா அரசியல் கட்சிகளும் கட்சி தொடங்கி அரசியலை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தங்கள் கட்சியை தாண்டி, ஓகே உறுப்பினர்களை தாண்டி கூடுதலாக அவர்களிடம் எவ்வளவு ஆதரவை பெறுகிறார்களோ அந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்குது. அப்ப அந்த மக்கள்ல இருந்து சில பேர் வருவாங்க. சோ ரஜினி கட்சியை தொடங்கினால் மற்ற எல்லா கட்சிக்கும் சேதாரம் இருக்கும். அது எத்தனை பெர்சன்டேஜ், ஐயோ திமுக காணாம போயிடும், அதிமுகல பாதி பேர் போய் ரஜினியில சேர்ந்துருவாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஒரு ஓட்டு, ஒரு வாக்காளர், ஒரு தனி மனிதர் ரஜினியோட போய் சேர்ந்தாலும் அது அதிமுகவுக்கு இழப்பு தான், திமுகவுக்கு இழப்பு தான். அந்த அடிப்படையில ரஜினி அரசியலுக்கு வந்தால் எல்லா கட்சிக்கும் சேதாரம் இருக்குமே தவிர ஏதோ திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்பு அப்படின்னு பாக்காதீங்க, நம்பர் ஒன். அதுக்கப்புறம் ரஜினி கட்சியை தொடங்கின பிறகு அவர் என்ன அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கிறத பொறுத்துதான் திமுக பலம் பெறுமா பலவீனப்படுமா, அதிமுக பலம் பெறுமா பலவீனப்படுமான்னு பாக்கணும். ரஜினி கட்சியை தொடங்கி என்னுடைய கூட்டணி மோடி மாதிரி நல்லவர் எங்க இருக்கிறாரோ அங்கேதான், அப்ப பிஜேபியோட தான் கூட்டணி சொன்னா அந்த பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ரஜினிக்கும் மரியாதை கிடைக்கும். சோ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில நாடாளுமன்ற தேர்தலின் போது இருந்த மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு உணர்வு இப்போதும் தொடர்ந்தால், அந்த பிஜேபியோட ரஜினி கூட்டணி அமைத்தால் அது நிச்சயமாக பிஜேபிக்கு எதிரணிக்கு பலம் சேர்க்கும், திமுகவுக்கு பலம் சேர்க்கும். சரி, ரஜினி கட்சியை தொடங்குறாரு, திமுகவே ஆதரிக்க நினைக்கிறார், திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிறார். திமுகவை ஏற்க நினைக்காத மக்கள் ரஜினி இருக்கிற அணி ஆதரிப்பாங்களா, ரஜினி எங்க போயிட்டாருங்கிறதுக்காக? இதெல்லாம் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். ஒரு பாதிப்பும் பலமும் நன்மையும் தீமையும் எல்லாருக்கும் கிடைக்கும், சமமா தான் கிடைக்கும். அது அந்த சூழல் தான் யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவுங்கிறத தீர்மானிக்கும் நான் சொல்ல வரேன். நான் ஏதோ திமுக மட்டும்தான் பாதிக்க போகுது, அதிமுக ஓஹோன்னு வந்துடும்லாம் பாக்காதீங்க. ரஜினி முதல்ல ஆரம்பிக்கட்டும், ஆரம்பிச்சவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கிற பொறுத்தான் இதெல்லாம் நம்ம தீர்மானமா பேச முடியும். இவர் இப்போதைக்கு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இறுதியா ஒரு கேள்வி சார், ரஜினியுடைய நிலைப்படத்துடன் தொடர்ந்து நீங்க பேசிட்டீங்க, என்னோட கேள்வி என்னன்னா ரஜினியை விட்டுருவோம், ரஜினியை சுற்றி இருக்கக்கூடியவர்களே பாத்தீங்கன்னா அவரை வெளிப்படையாக வாங்க வந்து கட்சியில சேருங்கன்னு அழைப்பு கொடுத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். சோ பாஜக போன்ற கட்சிகள் நீங்க வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, எங்களுக்கு ஆதரவான ஸ்டாண்ட் எடுங்க, அல்லது வந்து எங்க கூட வந்து கரம் கோர்த்து நில்லுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, இது போன்ற அழுத்தங்களை ரஜினிக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா பாஜகவுக்கும் ரஜினிக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்குல்ல. இல்ல, நிச்சயமா ரஜினியுடைய நேற்றைய முடிவு கிட்டத்தட்ட முடிவுன்னு தான் நான் சொல்லுவேன். கள அரசியல் சாத்தியம் இல்லைன்னு அவர் சொன்ன அந்த ஸ்டாண்ட், அந்த பொசிஷன், அந்த நிலைப்பாடு பிஜேபிக்கு ஒரு சங்கடத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரஜினியை எப்படியாவது வர வச்சு நம்மை, நாம் இருக்கிற அணியை ஆதரிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க, அது கலைந்ததுல அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். பிஜேபி ஏற்கனவே அவருக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்ததுதான், அந்த அழுத்தத்தின் பலனாக பல நேரங்களில் பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் எடுத்தவர் தான் ரஜினி. அதனாலதான் அவர் மேல காவி சாயம் பூசினாங்க. அப்படி ஒரு விமர்சனம் வந்தோடனே என் மேல காவி சாயம் பூசாதீங்க, யாரும் எனக்கு பூச முடியாதுன்னு அவர் சொல்லி சமாளிச்சார். ஆனால் இப்போதும் கூட கட்சி தொடங்க தயங்குகிற ரஜினியை எங்களுக்காக ஆதரவு கொடுங்க, எங்களுக்காக வாய்ஸ் கொடுங்கன்னு அழுத்தம் கொடுக்கறது பிஜேபிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மாதிரி எல்லாருமே அவர்கிட்ட போய் பார்க்கலாம், கமல் போய் கேட்கலாம். கமல் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் ரஜினியுடைய ஆதரவை கேட்டவர் தான், ரஜினி நழுவினார், 40 ஆண்டுகால நண்பர், 50 ஆண்டுகால நண்பர், திரையுலக நண்பர் அப்படின்லாம் சொன்ன ரஜினி கமலை ஆதரிக்க மறுத்தார். ரஜினி அந்த விஷயத்துல தெளிவா இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ரஜினி சொன்ன வார்த்தை என்ன, மக்களுடைய உணர்வு இப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது பிஜேபிக்கு எதிரான மனநிலை தான் தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிச்சிருக்குன்னு ஒரு அதிகாரப்பூர்வ பேட்டியில சொன்னார். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பிஜேபிக்கு எதிரான உணர்வு இருக்குங்கிற அந்த இதை உணர்ந்து கொண்ட ரஜினி அரசியலுக்கு வர தயங்குகிற ரஜினியிடம் பிஜேபி வந்து கேட்கிற போது ஓடோடி வந்து பிஜேபி ஆதரித்து குரல் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதை கூட ரஜினியுடைய ஸ்டாண்டர்ட் நாம வந்து ஏதோ அழுத்தம் கொடுத்து உறுதிப்பட சொல்ல முடியாது. அவர் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்னா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவருடைய கடந்த கால நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு எதிர்ப்பு உணர்வு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். இல்ல, ரஜினி என்ன ஸ்டாண்ட் நீங்க சொல்றது புரியுது, ஆனா பாஜக சும்மா இருப்பாங்களா, இல்ல பாஜக அவருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அழுத்தம் கண்டிப்பா கொடுப்பாங்க சார், அதை ரஜினி அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொன்னேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், ரஜினிகாந்தோட அரசியல் வருகையை பற்றி பல விவாதங்கள்ல ஒரே விஷயத்தான் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதே தான் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க, நிச்சயமா அரசியலுக்கு அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் நிலவரங்கள் எப்படி மாறுகிறது என்று. இந்த நேரத்தில் இணையத்தின் வாயிலாக வந்து எங்களோட வருகையினும் கருத்தை பேசுவதற்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.